இஸ்லாமிய மற்றும் இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளே, எல்லாம் மக்களுக்கும் பொதுவாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இந்த மாதம் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று இதனுடைய புகழை சொல்லி காட்டுகின்றான். அல் குர்ஆன் என்பது இந்த மாதம் எப்படி மகத்துவம் மிக்கதோ, அதை இறக்கிய இரட்சகன் எப்படி மகத்துவம் மிக்கவனோ, அதை சுமந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மகத்துவம் மிக்கவர்களோ, அதுபோல் வேதத்திலே மிகச்சிறந்த மகத்துவமிக்க வேதம் அல் குர்ஆன். லவ் அன்ஸல்னா ஹாஸல் குர்ஆன அலா ஜபலின் லரைதஹு காஷியன் முதசத்தியன் மின் கஷியத்தில்லாஹ். இந்த அல் குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால் இறையச்சத்தினால் அந்த மலை வெடித்து சிதறியிருக்கும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான். மலையினால் சுமக்க முடியாத சக்தி வாய்ந்த இந்த அல் குர்ஆனை நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுமந்து சாதனை படைத்த மாதம் இந்த ரமலான். அல் குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான் என்பதோடு அற்புதமிக்க சக்திமிக்க மகத்துவமிக்க அல் குர்ஆனை நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுமந்த மாதம் ரமலான் மாதம் என்பது மிகையாகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆத்ம சக்தியை அல் குர்ஆனை சுமந்ததன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒட்டகையின் மீது அமர்ந்திருக்கும் போது அல் குர்ஆனுடைய ஒரு வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்குகிறது. அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் என்கிற வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அவர்கள் ஒட்டகத்தின் மீது இருக்கின்ற பொழுது இறங்கியது. அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சுமக்க முடியாமல் ஒட்டகத்தின் கால்கள் நடுநடுங்கியதாம். காரணம், அந்த ஒட்டகை வளமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமக்கின்ற ஒட்டகம் தான். ஒரு வசனம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குர்ஆனில் இருந்து இறக்கப்பட்ட காரணத்தினால் அந்த ஒரு வசனத்தினுடைய வலிப்பத்தை அந்த ஒட்டகத்தினால் தாங்க முடியாமல் அது கீழே விழுகின்ற அளவுக்கு அதனுடைய கால்கள் நடுங்கியதாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி விட்டார்களாம். இது குர்ஆனுடைய வலிப்பத்தின் மகத்துவம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் எப்படி நிறைவான ஞானமிக்க குர்ஆனாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த குர்ஆன் குல் லௌ கானல் பஹ்ரு மிதாதன் லி கலிமாத்தி ரப்பி, இந்த குர்ஆனுக்கு விரிவுரையாக கடலை மையாக்கி விரிவுரை எழுதினாலும், கடல் என்பது சாதாரணமானதல்ல, கடலை மையாக்கி விரிவுரை எழுதினாலும் கடல் வற்றி போகும், குர்ஆனுடைய விளக்க உரை ஒரு காலம் வற்றாது என்றார்கள் நபி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே உள்ள மரங்களை எல்லாம் எழுதுகோலாக பேனாக்களாக மாற்றினாலும், இந்த கடலை போன்று ஏழு கடலை மீள மீள கொண்டு வந்தாலும் குர்ஆனுக்கு விரிவுரை எழுதி முடிக்க முடியாது என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அந்த மகத்துவமிக்க இந்த குர்ஆனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லுல் குர்ஆனி அஹ்லுல்லாஹ், குர்ஆனுக்கு சொந்தக்காரர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் சொந்தக்காரர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குர்ஆனை சுமந்தவர்கள், இந்த குர்ஆனை மனனமிட்டவர்கள், இந்த குர்ஆனை பேணுகின்றவர்கள், இந்த குர்ஆனை ஓதுகின்றவர்கள், இந்த குர்ஆனிலே இருக்கின்ற கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அல் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், அதிகம் அதிகம் ஓதுங்கள், நாளை மறுமையிலே உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இந்த அல் குர்ஆன் வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரெல்லாம் இன்று உலகத்திலே குர்ஆனை அதிகம் பேணி ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சாட்சியாளனாக அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்தின் லக்க,
அழைக்க. யார் இந்த உலகத்திலே குர்ஆனை ஓதி பேணி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்திலே இந்த குர்ஆனை யார் ஓத தவறுகின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு பாதகமாக எதிராக இந்த குர்ஆன் சாட்சி சொல்லும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தாகக்கூடிய நிலையில் ஒரு மையத்தை கபருக்குள் நல்லடக்கம் செய்வதற்கு கூட, கபருக்குள்ளே மையத்தை வைப்பதற்கு இறக்கப்படுகின்ற நபர் கூட குர்ஆனை அதிகம் சுமந்தவராக இருப்பது சிறந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அவருக்கும் நல்லது, கபராளிக்கு விமோசனம் கிடைப்பதற்கும் நல்லது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று நமது இல்லங்களில் பார்க்கிறோம் குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடுகள் எத்தனை இருக்கின்றது என்பதை நாம் இலகுவாக பார்க்க முடியும். குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடுகள் அரிதாகி செல்லக்கூடிய காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உயிரோடு உள்ளவருக்கும் ஒரு மரணித்தவருக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் இருக்கிறதோ அதே வித்தியாசம் குர்ஆன் ஓதப்படுகின்ற வீட்டுக்கும் குர்ஆன் ஓதப்படாத வீட்டுக்கும் இருக்கிறது. குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடு உயிரோடு உள்ளவனை போன்ற வீடு, குர்ஆன் ஓதப்படாத வீடு செத்தவனுக்கு சமனான வீடு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் ஓதப்படுகின்ற இடத்திலே அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தியும் இறங்குகிறது என்று சொன்னார்கள். சஹாபா பெருமக்கள் குர்ஆனை ஓதுவார்கள். ஓதுகின்ற நேரத்திலே ஒரு தடவை ஒரு சஹாபி நபித்தோழர் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குதிரை பக்கத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள், குதிரை திடீரென்று அங்கே விரலத் தொடங்கிவிட்டது. குதிரை விரலத் தொடங்கியவுடன் அந்த சஹாபி வானத்தை நோக்கி பார்க்கிறார்கள், ஒளியாலான மேகங்கள் இறங்கிக் கொண்டிருப்பதை கண்ணால் காண்கிறார்கள். அடுத்த நாட்காலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று சொன்னார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், இரவு நான் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தேன். குறிப்பாக சூரத்துல் பக்ராவை அந்த சஹாபி ஓதி கொண்டிருந்தார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தேன் நாயகமே, ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மேகம் ஒளியாலான மேகத்தை போன்று ஒன்று இறங்குவதை கண்டேன் நாயகமே யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, குர்ஆன் ஓதப்படுகின்ற இடத்திலே அல்லாஹ்வுடைய சகீனத் என்கிற அமைதியும் அருளும் இறங்குகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சஹாபிகள் குர்ஆனை ஓதினார்கள், நிதர்சனமாகவே அல்லாஹ்வுடைய அருள் இறங்குவதை தம் கண்களால் கண்டார்கள். இன்று நாம் அப்படி இல்லை, இன்று நாம் அப்படி காண முடியவில்லை. எம்மிடத்திலே இருக்கின்ற பேணுதல் குறைவின் காரணமாக, பக்குவ குறைவின் காரணமாகத்தான் இந்த நிலை இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பாருங்கள், மனிதனை வழிகெடுக்கக்கூடிய நன்மைகள் இருந்தாலும் பெரும்பாலும் மனிதன் இன்று தவறு செய்யக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவி, தொலைக்காட்சி பெட்டி. தொலைக்காட்சி பெட்டிக்கு வீடுகளில் கொடுக்கப்படுகின்ற கண்ணியம் கூட அல் குர்ஆனுக்கு கொடுக்கப்படவில்லை. அது தூசிப்படாமல் போர்வை போத்தப்படுகிறது, அது கீழே பட்டு விடாமல் ஒரு உயரமான ஸ்டாண்ட் அடித்து வைக்கப்படுகிறது. ஆனால் அல் குர்ஆனோ தூசி தட்டப்பட வேண்டிய ஒரு புத்தகமாக இன்று மாறிவிட்டது. இந்த நிலைமைக்கு நாம் இருக்கின்ற பொழுது அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துல் லக் அவ் அலைக், இந்த குர்ஆன் உனக்கு சாட்சியாகவும் நாளை மறுமையில் வரலாம், அதை பேணத் தவறினால் உனக்கு எதிராகவும் இந்த குர்ஆன் சாட்சி சொல்லலாம் என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நபிமொழியை நினைவு கூற வேண்டிய கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த குர்ஆனுடைய மொத்த சாரம்சம் சூரத்துல் ஃபாத்திஹா. யூத தலைவன் ஒருவருக்கு தேள் கொட்டி விடுகிறது. சஹாபா பெருமக்கள் அந்த பாதையால் செல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே நீண்ட வரலாறு. அந்த யூதர்கள் அந்த சஹாபிகளை நோக்கி சொல்லுகிறார்கள், எங்கள் தலைவருக்கு தேள் கொட்டி விட்டது, உங்களிடத்தில் ஏதாவது மருந்து இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். சஹாபிகள் சொல்கிறார்கள், ஆம், எங்களிடத்திலே மருந்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எங்களிடத்திலே மருந்து இருக்கின்றது என்று சொன்ன பொழுது அந்த சஹாபா பெருமக்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி தேள் கொட்டிய அந்த யூத தலைவனிடத்தில் இருந்து விஷத்தை இறக்கி விடுகிறார்கள். அதற்காக 30 ஆடுகள் சன்மானமாக அந்த சஹாபிகளுக்கு அந்த யூதர்கள் கொடுத்தார்கள். அடுத்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபிகள் ஆடுகளோடு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், 30 ஆடுகளோடு வருகிறீர்களே, எங்கிருந்து வருகிறது என்று கேட்டார்கள்.
நாயகமே யா ரசூலல்லாஹ், யூத தலைவன் ஒருவனுக்கு தேள் கொட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஓதி ஊதினோம், தேள் கொட்டிய விஷம் இறங்கிவிட்டது, சன்மானமாய் இந்த ஆடுகளை தந்தார்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விஷயங்கள் சொன்னார்கள். என் தோழர்களே, விஷத்தை இறக்கக்கூடிய ஒரு மந்திரம் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து செய்யல, அந்த சஹாபிகள் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்தார்கள். குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் தேள் கொட்டிய விஷம் கூட இறங்கும், சஹாபிகள் நம்பினார்கள். இன்று நம்மில் எத்துணை பேருக்கு குர்ஆனின் மீது இந்த நம்பிக்கை இருக்கிறது? அது மட்டுமல்ல, சஹாபாக்களத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் கொண்டு வந்த ஆடுகளில் எனக்கும் ஒரு பங்கு தாருங்கள் என்று கேட்டார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். குர்ஆன் மனிதனுடைய இதயத்திலே இருக்கக்கூடிய தீய குணங்களுக்கு அருமருந்தாக இருப்பதோடு மனிதனுடைய உடல் ரீதியான உபாதைகள், வருத்தங்கள், நோய்களுக்கும் அருமருந்தாக இருக்கின்றது. ஷிஃபாஅன் வரஹ்மத்தில் முஃமினீன், மூமின்களுக்கு அருளாக இந்த குர்ஆனை, நோய் நிவாரணியாக இந்த குர்ஆனை நாம் வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். இந்த குர்ஆனில் நோய் நிவாரணத்தையும் அருளையும் நாங்கள் மூமின்களுக்கு வழங்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளுக்கு இணங்க இந்த குர்ஆனின் அற்புதத்தை நாங்கள் பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற அத்தியாயத்தை ஒரு தடவை நீங்கள் ஓதினால் குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய நன்மை உங்களுக்கு உண்டு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி தருணம், இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற தருணத்தில் கூட அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குல் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் போன்ற அத்தியாயங்களை ஓதி தம்முடைய கையிலே ஊதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேனியிலே தடவக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறுதி சக்ராத்துடைய வேதனையை கூட நூர்த்து அதை அணைத்து அதிலே மனிதனுக்கு விமோசனம் தரக்கூடியதை தன் வாழ்விலேயே அமுல்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல் குர்ஆன் மகத்தானது, மிகவும் சக்தி வாய்ந்தது, வலுப்பம் மிக்கது. இந்த உம்மத்துக்கு கிடைத்த மாபெரும் அருள் அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த ரமலான். ரமலானையும் பேணுவோம், நோன்பையும் பேணுவோம், இரா வணக்கங்களையும் பேணுவோம், அதிகம் குர்ஆனை ஓதுவோம், இதயம் ஒளிவு பெறும். நிச்சயமாக குர்ஆன் ஒரு ஒளி, குர்ஆனை சுமந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ஒளி, ஒளிக்கு ஒளி கொடுக்கப்பட்டது. அந்த கொடுக்கப்பட்ட ஒளியும் சுமந்த ஒளியும் எங்களை ஒளிமயமாக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.